அதுவரின் மேலான இந்த திருநாட்டின் தமிழ் பேரக்கூடிய மக்களே, திரையுலக பெருந்தகைகளே, கவி சிறந்த கவிஞர் பிரேசோடன் அவர்களே, தயாரிப்பாளர் பட்டியல் சேகர் அவர்களே, ஐயா தேனப்பன் அவர்களே, சிறந்த ஒளிப்பதிவாளரும் ஹீரோவுமான நட்ராஜ் அவர்களே, நட்டியன் நட்ராஜ் அவர்களே, அகில இந்திய திரைப்பட சம்மேளனத்தின் உபதலைவரும் தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த தயாரிப்பாளருமான சிவா அவர்களே, அண்ணன் சிவா அவர்களே, கதாநாயகன் இந்திய வரலாற்றிலேயே ஒரு இரண்டு சங்கங்களுக்கு முதல் முறையாக தைரியமாக போட்டிவிடும் ஆம்பளை விசால் அவர்களே, அது தெரியுமாவுக்கு இந்த மொழிகளி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம நிறையா ஒத்துமையாக தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது எல்லாத்தையும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு பாடி அகில இந்திய பாடி வரணும், தென்னிந்திய பாடி வரணும். மற்றும் ஜம்ஷெத் ஆர்யா அவர்களே, இளம் கதாநாயகன், அடுத்து இந்திக்கும் போவார் ஹாலிவுட்டுக்கும் போவார் அப்படி ஒரு ஃபேஸ் கட்டு இருக்கு, அர்னால் ஸ்கேவஞ்சர் அடித்து தூக்கி போடுற மாதிரி இப்போ வருது கடம்பன். எனக்கு பிடித்த தயாரிப்பாளரும் இயக்குனர் விஜய் அவர்களின் அப்பாவும் நடிகர் உதயன் அப்பாவும் அழகப்பன் அவர்களே, என்றும் இளமையாக இப்போவும் சரியாக பயன்படுத்திக்கலாம் கோடம்பாக்கு அவரை கவுண்டமணி செந்திலாவே பார்த்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, அண்ணன் செந்தில் அவர்களே, அவர் என்ற இளமை இன்னும் பயன்படுத்தலை. கதாநாயகி செல்வி மும்தாஜ் அவர்களே, ஜீவன் அவர்களே, கதாநாயகன் ஜீவன் அவர்களே, சண்டை காட்சி நிபுணர், அசத்தலான அசரா, தெலுங்கு ஃபீல்டில் பல பேருக்கு பல சில்வர் ஜூப்ளி வெற்றி படங்களை கொடுத்த கனல் கண்ணன் அவர்களே, இன்னும் பெயர் தெரியாத பல பேர் இருக்காங்க, நம்ம இயக்குனர் சக்தி சிதம்பரம் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் ஒரு முக்கியமான கல்யாண ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு வர தாமதம் ஆயிடுச்சு, அதனால எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. இயக்குனர் சக்தி சிதம்பரத்தை சத்தியமாக சொல்ல போனால் கோடம்பாக்கம் பயன்படுத்திக்கல, அது ஒரு சாபக்கேடுன்னு சொல்லுவேன், சரியாக பயன்படுத்தலை இன்னும். சக்தி சிதம்பரம் முதல்ல தினகரன் பெயரில் இருக்கையில் சாம்ராட்டன் முதல் படம் எடுத்தார், அடுத்து என்னோட விட்டு ஒன்று தொண்டு ரெண்டு பண்ணார். அதாவது அவர் அளவுக்கு இந்த இன்னைக்கு கோடம்பாக்கத்தில் ஒரு பொலிட்டிக்கல் சட்டேட், காமெடினா காமெடி ஸ்பாட்டில் ஸ்பான்டேனியஸாக பண்ணதுக்கு ஒரு ஆள் இல்லை கைத்தட்டல் பேர், அது நேரடியாக பார்த்த வேணாம், அது இண்டஸ்ட்ரியில் உள்ள பல பேருக்கு தெரியும், அது ஏதோ அவருடைய சொன்னையில் அப்படி போய் மாட்டிக்கிச்சு அவ்வளோதான். நீங்கள் உங்கள் பத்திரிகையை நான் பார்த்துருக்கேன், அந்த அழைப்பிதில் முதல்ல விஜய் சாரா, ரஜினிகாந்த், விஜய் விஜய் அஜித், இவர்கள் கால்ஷீட் கிடைக்காததினால் அப்படின்னீங்க, இந்த வருஷம் அடுத்த வருஷத்தில் நீங்கள் விஜய் வச்சு எடுப்பீங்க, அஜித்தை வச்சு எடுப்பீங்க, ரஜினி சாரே வச்சு எடுப்பீங்க, நான் இருக்கேன் போதுமா, ஏன்னா அவ்வளவு அசாத்திய ஒரு திறமை மிக்கவர், நம்ம பாராட்டணும், ஒரு தமிழனை பாராட்டணும், நீங்கள் கொடுத்து பாருங்களேன் கண்டிப்பாக கிடைக்கும், இந்த வருஷத்துலேயே பண்ணுவீங்க, உங்கள் அப்பா போயிட்டு கிளம்பிட்டார் பரவாயில்ல, உடம்பு சரியில்லாம் இவ்வளோ வயசாக வயதுலேயும் இவ்வளோ இல்லை, நல்ல தெம்பா நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் பையனை அந்த அளவுக்கு வெற்றிகரமாக அவர் பலருக்கும் பல புது கதாநாயகர்களுக்கு முன்னோடியாக விளங்குகிறார், அவர் அவர் மகனை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படி ஒரு ஒரு படமாக எடுத்து சின்ன சின்ன படமாக எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தாருங்கிறது இந்திய சரித்திரத்தில் யார் யார் எந்த அப்பாவும் அவ்வளவு சரியாக பிளான் பண்ணி கொண்டு வந்தது கிடையாது, பக்கத்தில் இருந்து பார்த்த வேணாம். ஸோ இங்கே அதிகமாக பேசலான்னு இருந்தாலும் அரசியல் சூழ்நிலை, தமிழ்நாட்டு சூழ்நிலை, வறண்ட ஒரு பூமியாக இருந்துகிட்டு இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கனால நான் அதிகமாக பேச விரும்பலை, ஏண்டா இதயம் வலியோட பல வழிகளை தாங்கிட்டு இந்த இடத்துல நிற்கிறோம், காரணம் சினிமாவும் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு, அதுக்காக இந்த ஜெயிக்கிற குதிரை கண்டிப்பாக ஜெயிக்கும், குதிரை முன்னாடி போனால் கடிக்கும் பின்னாடி வந்தால் உதைக்கும்பாங்க, சினிமா பல பேருக்கு அப்படி இந்த அனுபவமாக தான் இருக்குது, இந்த குதிரை நாலு கால் பாய்ச்சலில் எட்டு கால் பாய்ச்சலில் பாஞ்சு ஜெயிக்கும், ஜெயிக்கணும், ஜீவன்லாம் ஜெயிக்கணும், பெரிய ஹிட்டை கொடுத்தவர் மும்தாஜ், அந்த பழைய மறுபடியும் அந்த பாடல் தவளை கட்டிகிட்டு ஆடுவாங்களே இந்த படத்தில் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல, அந்த மாதிரி இன்னும் 100 படங்கள் மும்தாஜ் நடிக்கணும், இன்னும் அவருக்கு இன்னும் ஸ்கோர் பண்ண வேண்டிய செஞ்சுரி போட வேண்டிய நிறைய இருக்குது, அதிக மக்கள் பேச வேண்டிய இருக்கனால நான் அரசியலை தொடாமல் அதெல்லாம் இல்லை, நடிப்பீங்க நீங்கள் நடிப்பீங்க விடமாட்டோம். ஸோ இதை நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த மேடையில் உள்ளன்ஸில் சொல்கிறேன், விஜய் கால்ஷீட் கிடைக்காதனால இல்லை, விஜய் கால்ஷீட் கிடைக்கும், நீங்கள் பண்ணுறீங்க, அஜித்தை வச்சும் பண்ணுறீங்க,
ரஜினி சாரை வச்சும் பண்றீங்க, அவர் என்ன அதிக நல்லது.